உங்களை யார் யாரெல்லாம் கடுமையாக தாக்குனாங்களோ அவங்களுக்கு பதில் தரக்கூடிய காலம்தான் இந்த காலம். அதாவது உங்களை ஓட விட்டாங்க இல்லையா, உங்களை துரத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் உங்களை துரத்துனாங்க, மனசாட்சியே இல்லாமல் துரத்துனாங்க. இப்போ சாயப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. யாரெல்லாம் உங்களை ஓட விட்டாங்களோ அவங்கள நீங்கள் துரத்தக்கூடிய காலமாக இப்போ மாறப்போகுது. இந்த பதிவில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கானது. ஒரு பேப்பரை எடுங்க, மீதியை சாயப்பாவே எழுதுவார். ஒரே ஒரு பேப்பரும் பேனாவும் இங்கே என்ன சொல்லியிருக்கோமோ அதன்படி எடுங்க, கையில் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னலாம் நீங்கள் எழுதுறீங்களோ அது அத்தனையும் சாயப்பாவில் சொல்லக்கூடிய எழுத்துக்களை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இனிமேல் வாழ்க்கையில் இருள் அப்படின்றது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருள் இல்லைன்னா என்ன, வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. இந்த நாலு விஷயம் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக நடந்தே ஆக போகுது. இனிமேல் உங்களை யாருமே துரத்தவே முடியாது, பதிலுக்கு நீங்கள் அவங்கள துரத்த போகிறீங்க. உங்கள் கடுமையாக தாக்குறவங்கள திருப்பி அவங்கள தாக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். ஸோ எல்லா விஷயமும் சாயப்பாவோட அனுமதி பெற்று வாழ்க்கையில் நீங்கள் போராடி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்றது உண்மை அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பதிவை முழுவதும் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சைரா என் உயிரின் உயிரானவர்களே, பலர் என்ன ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, நீ எல்லாம் எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானா சாயப்பாவோட குழந்தை, இதை தாங்கிக்க முடியவே இல்லை என்னால். இதில் இருந்து மீள்வதற்கு பல முயற்சிகள் செய்தும் என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்களோட வாயை அடைக்கணும், அப்போ தான் நான் நல்லபடியாக இருக்க முடியும். இல்லைன்னா என் மனசு என்கிட்ட இல்லை, என் மனசை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, இதை பற்றி ஒரு பதில் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எதிர்த்து ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அது நம்மளை காக்க வந்த குலசாமி. நீங்கள் எதிரிகளை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எதிரிகள் தான் மிகப்பெரிய நம்ம வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எதிரிகள். ஒரு மனுஷனுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவன் டாப் லெவலில் வர முடியும். ஸோ எதிரிகள் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கே அதுதான் வேத வாக்கியம். இங்கே இருக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்கும் நான் எனக்கு வரக்கூடிய விமர்சனத்தை அது ஒரு ஆரோக்கியமாக பார்க்குறேன், அதனால தான் என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியுது. ஸோ எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா கடவுள் யார் மூலமாக சொன்னால் இவனுக்கு உரைக்கும்னு பார்க்குறாரு. நண்பர்கள் மூலமாக சொன்னால் உரைக்குமா, உரைக்காது. அப்போ இவனை அவமானப்படுத்தினாங்களே அவங்க மூலமாக சொல்லணும்னு
சொன்னால் உரைக்குமா? எஸ், உரைக்கும். அப்போ அவன் மூலமாகவே சொல்லு இவனுக்கு. அப்போ தான் இவனுக்கு உரைக்கும். அப்போ தான் இவனுக்கு சூடும் வரும், சொரணையும் வரும். சூடும் சொர்ணையும் இருக்கிறவன் தான் மனுஷன். சூடு சொர்ணம் இல்லாதவன் உயிரோடு இல்லாத மனுஷன். அப்போ நமக்கு சூடு சொரணை இருக்குதா? நீ உயிரோடு இருக்கிறனா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இருந்தும் ஒருத்தர் நம்மளை திட்டுறான் அப்படின்னா, இப்பையும் நம்ம யோசிக்காமல் விட்டுட்டேன்னா, நமக்கு சூடு சொரணம் இல்லை. ஆக மொத்தம் உயிரோட மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ரெண்டு விதமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று போயிடுச்சேன்னு பார்க்கலாம். இன்னொன்று இதெல்லாம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வாழப்போகக்கூடிய சக்தியான வாக்கியங்களாக பார்க்கலாம். நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுதான் உன்னை தீர்மானிக்குது. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீ எதை விதைக்கிற? நீ விதைக்கிறது தான் செடியாகி காயாகி கனியாகி. நீ விதைக்காதது ஒன்றும் வரல. நீ விதைச்சப்பா, இதை தான் பண்ணி விதைச்ச. விதைச்சது தான் வந்திருக்குது. ஒரு விஷச்செடி வந்திருக்குதுன்னா, நீ விஷச்செடிக்கு உண்டான விதையை நீ மண்ணில் போட்டு விதைச்ச, அது வந்தது. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? இது என்ன வந்து அதிசயம்? இது என்ன ஒரு அற்புதம்? அப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனம் அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கிறியா, இல்லை அதையும் நீ மோசமானதாக எடுத்துக்கிறியா? நீ மோசமானதாக எடுத்துக்கிட்டா, நீ மோசன்ற ஒரு விதையை அந்த விமர்சனத்துக்கு நீ விதைச்ச, உன் வாழ்க்கை மோசமாக போகுது. அதே விமர்சனத்தை ஆரோக்கியமான ஒரு விதையாக உன் மனசில் விதைச்ச, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு நீ போக போகிற. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் யார் எல்லாம் இறங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியவே முடியாது. அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். என் கூட இருக்கிறவங்களே சம்டைம்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. நான் ஒரே வார்த்தை தெளிவாக சொல்கிறேன், இந்த எமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. அதை மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ப்ராட் மைண்டாக திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் எது வழி, எது வழி இல்லைன்னு. அப்போ எமோஷ்னலான ஆக்டிவிட்டீஸில் நம்ம மனசு புத்தி அதை கொடுக்கும்போது, தெரியாத வழி எல்லாம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வழியாகவே மாறிடும். தெரிஞ்ச வழிகள் அத்தனையும் அடைக்கப்படும். இந்த வழியில் ஏன்பா நீ போகிறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியாமல் வந்துட்டோன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வழியில் வரக்கூடாது, அது உனக்கான வழி இல்லை. உனக்கான வழி வேறு வழி. இந்த வழிக்கு நீ ஏன் வந்த? நீ வந்தால் உனக்கு பிரச்சனை, நீ வந்துட்ட, நீ பிரச்சனையை சமாளித்து தான் ஆகணும். அப்போது நமக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனம், எஸ் வந்திருக்கு, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு பொறுத்து நிதானமாக அவங்க பேசினதை யோசித்து, அதுக்கு அப்புறமா நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். என்ன செய்ய முடியுன்றது முக்கியம், என்ன செய்ய முடியாதுன்றது முக்கியம் இல்லை. என்ன செய்ய முடியாதுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிருக்கு. என்ன செய்ய முடியுன்ற விஷயத்த நீங்கள் நம்புகிறீங்களோ அதை உங்கள் கையில் ஒப்படைங்க. என் லைஃப்பில் ரெண்டு விஷயங்கள் நான் செய்வேன். ஒன்று, என்ன என்கிட்ட ஒரு சில விஷயத்த ஒப்படைப்பேன், என்னால் முடியலைன்னா அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். ஆக மொத்தம் யாராவது ஒருத்தவங்க அதை முடிக்கணும். அப்போ நம்மளால் முடியுமா? முடியாது. இதை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, ஆனால் உண்மையிலேயே அது முடியாததாக இருக்கணும். எல்லாமே முடியாதுன்னு ஒப்படைக்கிறவங்க ஜாஸ்தி. ஸோ ரிசல்ட் ஜீரோ. இது என்னால் முடியும், இது என் சக்திக்கு உட்பட்டது, மனுஷனுடைய சக்திக்கு உட்பட்டது இது. சிலது தெய்வத்தோட சக்திக்கு உட்பட்டது, அது அது வேற, இது வேற. இந்த ரெண்டுமே நம்ம மாற்றிக்கவே கூடாது. அதை இங்கேயும் இதை அங்கேயும் கொண்டு போயிட்டா எங்கேயுமே நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போ வரக்கூடிய விமர்சனத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை ஆராயணும். இவங்க சொன்னது கரெக்டா? கரெக்ட். அப்போ என்ன செய்ய முடியும்,
அதை முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நிற்கக்கூடாது, பாத்தியா நான் செஞ்சிட்டேன், பாத்தியா நான் சொல்லிட்டேன், பாத்தியா அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. ரைட்? நிறைய மனுஷங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, அடுத்தவங்க கிட்ட தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுலேயே வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ தெரியாது, காலம் இருக்க நேரம் இருக்குதுன்னு. ஆனால் காலமும் நேரமும் குறையும் போதோ இல்லை காலமும் நேரமும் உங்களை கைவிடும் போதோ அப்போதான் தெரியும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னு. அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாதுன்றது என்னோட பிரார்த்தனை. நிச்சயமாக அந்த நிலை வரக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் இது. ஒரு மனுஷனுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாயிருக்க கவலை ஏன், யாரோ வந்தாங்க பேசினாங்க சொன்னாங்க, ரைட்? அப்போது ஒரு மனுஷன் உங்களை திட்டுறோம் அப்படின்னா ஏன் இது சாயப்பாவால் முடியாது? அப்போ நம்ம சாயப்பா கிட்ட போய் திட்டக்கூடாது, என்ன சாயப்பா நான் இப்போ தானே உன்னை நம்பினேன், அதுக்குள்ளே என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்குதே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் வணங்கின உடனே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது, அப்போ இந்த பிரச்சனைகள் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் என்னை தேடி வந்திருக்காது. ஒரு மனுஷன் என்னை அசிங்கமாக பேசுகிறான்னா உன்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு நடந்திருக்காது. ஒரு மனுஷன் நம்ம காலவாரி விட்டானா உன்னுடைய அனுமதியின் இல்லாமல் என்னை யாரும் காலவாரி விட முடியாது. நம்மளை ஒருத்தர் ஏமாத்திருந்தானா உன்னுடைய அனுமதியின் பேரில் அவன் என்னை ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் ஏமாறுறீங்களோ அப்பெல்லாம் இதை சொல்லுங்கள், உன்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் என்னை ஏமாற்ற முடியாதுன்ற விஷயத்தை உண்மைன்னு நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய பலன்கள் அது கிடைக்கும். ஆனால் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி உக்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஏமாந்தவன் ஹாப்பியாக இருப்பான், ஏமாத்துறவன் ஹாப்பியாக இருப்பான். புரிஞ்சுக்கோங்க, ஏமாத்தினவன் ஏன் ஹாப்பியாக இருக்கான் தெரியுமா, கெட்டவெல்லாம் ஏன் சந்தோஷமாக இருக்கான் தெரியுமா, கெட்டவெல்லாம் ஏன் மனசாட்சியே இல்லாமல் இருக்கான் தெரியுமா, அவனால் பாதிக்கப்படுறவங்க நல்லவனாக இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் நிலை இப்படி ஆயிடுச்சேன்னு உணர்ந்து இருக்கிறதால இவனுக்கு பலன்கள் எல்லாமே அவனுக்கு போய் சேருது, இதான் பிரச்சனை. உன்னை ஏமாத்தினவன் நல்லா இருக்கணுமோ இல்லையன்றது முக்கியம் இல்லை, நீ ஏமாந்தவன், நீ இனிமேல் ஏமாறக்கூடாது, நீ நல்லவன், கெட்டவனோட ஒரு படி மேலே போய் வாழணும், அது உனக்கு முக்கியம். அதை விட்டு உன் புலம்பல்கள்லாம் தேவையே இல்லை. சாயப்பா கேட்குறாரு அவங்க புலம்பல்களை. இங்கே எத்தனையோ பேர், எத்தனையோ விதமான புலம்பல்கள், ஒரு புலம்பலையும் கேட்டு இருந்தால் அவர் இந்நேரம் புலம்பல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, கடவுள் நீங்கள் உங்கள் புலம்பலை ரசிக்கலை, புலம்பல்களை ரசிக்கலை, புலம்புறதால் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழணும் வாழ வைக்கணும்னு அவர் விரும்பலை, அப்படி விரும்பவும் மாட்டார் அவர். அவரோட விருப்பம் ஒன்றே ஒன்று தான், எந்த சிக்கலாக இருந்தாலும் தளராமல் நீ எதிர்த்து நின்று போராடு. எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனர் இது பண்ணி கைட் பண்ணி ஒவ்வொன்றா முடிச்சுட்டு, இப்போ நீ இங்கே வந்துட்ட, போர்க்களத்துக்கு வந்துட்ட, போர்க்களத்தில் வந்ததுக்கப்புறம் எதிரில் இருக்கிறவங்க என் சொந்தக்காரன் வந்தால் அதெல்லாம் நினைக்காத, நீ இப்போ ஜெயிக்கணும், அவ்வளோதான். நீ கோழை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும், இது நீ கோழை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும். நீ ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது, நீ கோழை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்குண்டான நேரம் தான் ஆரம்பி, உன் கூட நான் இருக்க. அப்போ சாயப்பா என்ன சொல்கிறாரு, நீ தோத்து போயிடலை, நீ தோக்கிறதுக்காக நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தலை, இங்கே நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கிறதுக்கு தான் நான் உன் கூட நிற்கிற. அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க வேண்டாம், அவன் சொன்னது உண்மைதான், அவன் சொன்னது உண்மைதான், அவன் சொன்னாதான் உனக்கு புத்தியில் ஏறுன்றதுக்காக தான் நான் தான் சொல்ல வச்சேன். ஸோ எனது அனுமதி இல்லாமல் எதுவும் இங்கே நடக்காதுன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கல இப்போ வரைக்கும்?
புரிஞ்சிக்காதது ஓன் தப்பா. நீ கேட்டதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ உருப்படியாக வச்சுக்க மாட்ட. அப்போ நீயா கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்த பிடி. அப்போ இடத்த பிடிக்கும் போது அந்த இடத்த நீ தக்க வச்சுப்ப. ஏன்னா நீ பட்ட கஷ்டம் அப்படிப்பட்டது. உன் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை நீ ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் செஞ்ச பாரு. அந்த முயற்சிகளுக்கு தோல்வி வரக்கூடாதுன்னு நீ நினச்சி போராடுவ. ஒரு ஒரு போராட்டமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்துக்கு உன்னை அழைச்சிக்கிட்டு போகும். ஸோ லைஃப்பில் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. விமர்சனங்கள் வந்துச்சுன்னா காது கொடுத்து கேளுங்க. அதில் உண்மை இருந்துச்சுன்னா மாற்றுங்க. பொய் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் பார்த்துப்பார் யார் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன. யாரையும் பகைக்கவே வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், யாரையும் பகைக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிக்கலையா, பேசுகிறத நிறுத்திடுங்க. அவங்க என்னைக்கு பேசுவாங்க, அவங்கள வச்சு நம்ம வந்து பேசலாம், அவங்கள அசிங்கப்படுத்தலாம், இந்த எண்ணங்களை விட்டுருங்க. இதனால் உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை, கூடுதல் நஷ்டம்தான். அதாவது ஏற்கனவே ஒரு நஷ்டம் வருதுன்னா அது இன்னமும் உங்களுக்கு நஷ்டத்தை தான் அது ஏற்படுத்தும். புரியுதா? ஸோ வாழ்க்கை பயணன்றது இதுதான். ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கை பயணமும் வெற்றிகரமாக அமையுதுன்னா அதுக்கு எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்தை அவன் தனக்கு ஆரோக்கியமாக பயன்படுத்தினான். கிரிக்கெட்டில் ஒரு ஒரு பாலும் தூக்கி போடுறாங்கன்னா நீ அதை அட்டாக் பண்ணணும், எதிர்க்கணும். எதிர்த்தாதான், நீ விட்டுட்டனா அவுட்டு. ஸோ சின்ன சின்ன விளையாட்டுலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எதிர்த்து நின்று போராடு. ஒரு பாலு ஒரு பிரச்சனையாக நினைங்க, அதை எதிர்த்து நின்று போராடுறத பேட்டாக நினைங்க. அப்போ எதிர்த்து நின்று போராடுனா என்ன ஆகுது, நீங்கள் தப்பிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, எதிர்த்து நின்று போராடும்போது ஒரு ரன்னும் கிடைக்கலாம், ரெண்டு ரன்னும் கிடைக்கலாம், மூணு ரன்னும் கிடைக்கலாம், நாலும் கிடைக்கலாம், ஆறும் கிடைக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஒரு ரன்னாக ஸ்கோர் பண்ணலாமே. அப்போ ஒரு ஒரு பிரச்சனைகளை எதிர்த்து நின்று ஒரு பேட் எப்படி வந்து எதிர்த்து அந்த பாலை வந்து நிற்குதோ அது மாதிரி எதிர்த்து நிற்கலாமே. இப்படி அமைதியாக வாழ்கிறதால ஏதாவது லாபம் இருக்கா? அதாவது பிரச்சனை பார்த்து பயந்து வாழ்கிறதால எங்கேயாவது யாருக்காவது லாபம் இருக்கிறதா? யாருக்கும் லாபம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நஷ்டம் மட்டும்தான் இங்கே வந்து சேருது, வேறு எதுவுமே இங்கே நமக்கு நடக்கலை. நடக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே மாறலை, எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குது. யார் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒருத்த ஒருத்தவங்களும் இருக்காங்க. நம்மளாக பிரச்சனை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். அதுக்காக அவங்கள வந்து சண்டை பிடிக்க வேண்டாம், எதிர்த்து நின்று பேசுறதில்ல. உங்கள் சைடில் இருக்கக்கூடிய பலத்தை கூட்டவாத முயற்சி பண்ணணும் தானே. அதுக்கு பலத்தை கூட்டுவதற்கு உண்டான வழிகள் தானே இது. என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, இது நமக்கு முக்கியம் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் நம்புறீங்களோ அன்னைக்கு நீங்கள் எதிர்த்து நின்று போராடுவதில் வல்லவராக இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு விமர்சனமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாய்ப்பாக உங்களை வாழ வைப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் சாபங்கள் கூட வரமாக மாறும். இன்றைக்கி விடுற சாபம் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் மாற்றினதால் சிக்கினதால தான் ஃபியூச்சரை நல்லா இருப்பேன்னு சொல்லி. சரி, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து சொல்லுவீங்க, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இவ்வளோ அவமானத்தையும் இவ்வளோ கஷ்டத்தையும் இவ்வளோ இழப்புகளையும் நான் சந்தித்ததால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா எதிர்த்து நின்று போரிட்டதால் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியல, அது கவனிச்சிங்களா? எல்லாராலையும் இதை செய்யவே முடியல. சிலர் செஞ்சாங்க, அவங்க தான் சாதிச்சாங்க.
பலர் அதை பற்றி நினைக்கவே இல்லை, பலர் எந்த முயற்சியும் பண்ணவே இல்லை. அவங்க மாட்டுக்கும் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தனக்கும் தனக்கு பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதாவது பிரச்சனையை பார்த்து பயந்து 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 வாழ்ந்தார்கள். அதனால தான் அவங்களால எந்த ஒரு இடத்துலையும் அவங்களால சாதிக்கவோ இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற தாட்டோ அவங்களுக்கு வரவே இல்லை. அப்போ ஒரு ஒரு விமர்சனத்தையும் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய விதம், அதில் இருந்து என்ன செய்யலான்ற ஒரு சிந்தனை, ஒரு சொல், ஒரு செயல், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ வாழ்க்கையில் எதிர்த்து வரக்கூடிய விமர்சனம் உங்களை வாழ வைக்குதுன்ற நீங்கள் நம்புகிறீங்களா? நம்புனா நீங்கள் பாஸ். நம்பலை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா ஃபெயில். அப்போ கஷ்டத்தை மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு விமர்சனமும்த்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய விதத்தை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலமாக வாழ போகிறீங்களா இல்லை பலகீனமாக வாழ போகிறீங்களான்னு அதை உங்களுக்கு முடிவு பண்ண போகுது. ஒரு ஒரு விமர்சனமும் இதை நல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாருமே நம்மளை பார்த்து மரியாதை செலுத்தணும், பாராட்டு மேலே பொழியணும், அப்படிப்பட்டதை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது யாராவது புகழ்ந்து பேசுனாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியல, அவ்வளோ தூரம் நம்மளால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி யாராவது நம்ம இகழ்ந்து பேசுனாங்கன்னா அதுவும் தாங்கிக்க முடியல, அவ்வளோ சோகம். அப்போ எல்லா மனுஷனும் தன்னை பாராட்டணுன்றதில் தெளிவாக இருக்கான். தன்னை யாராவது தப்பாக பேசிட்டாலோ இல்லை எதிர்த்து விமர்சனம் செய்தாலோ, தப்பாக பேசினாலோ இல்லை எதிர்த்து விமர்சனம் செய்தாலோ வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறான். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வெற்றி வந்தாலும் குதிக்காதீங்க, தோல்வி வந்தாலும் அங்கே உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ரெண்டும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் மாறி மாறி தான் வரும். எந்த மனுஷனாவது பிறந்ததில் இருந்து அவன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வெற்றியை மட்டும்தான் பார்த்துருப்பானா? சரி, அதே கேட்குறேன், எந்த மனுஷனாவது தோல்வியை மட்டும்தான் பார்த்துருப்பானா? ரெண்டுத்தையும் மாறி மாறி பார்த்துருப்பான். ஆனால் எப்படி அவன் வந்து எடுத்துக்கிட்டான்றதை பொறுத்து அவன் வெற்றி அடைஞ்சானா தோல்வி அடைஞ்சானா அப்படின்னு இருக்கும். எல்லாமே பொறுமையாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியல. நம்மால் எல்லாமே எப்படி பண்ணுறோம், எடுத்தோம் கவுத்தோம். அதாவது முடிவு எனக்கு இப்போவே தெரியணும், இங்கேயே தெரியணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருச்சுனா தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறான். ஸோ முடிவு எடுக்கிறதுல அவ்வளோ அவசரப்படுறான், அவசரம் 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 அவசரம், அவ்வளோ அவசரம். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக அவன் வந்து செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு அவனுக்கு எந்த தோல்வியும் அவன் வாழ்க்கையில் வந்திருக்காது. தேவையில்லாத பேச்சுக்கள், அது ஆணவத்தின் வெளிப்பாடு. அதாவது தப்பு மற்றவங்க மேலே இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து பேசலைன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆனால் நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்கன்னா தப்பு அவங்க மேலே இருந்தும் அது உங்களுக்கே திருப்பி வரும். அப்போ அமைதியாக இருப்பதும் அமைதியாக அதை நகர்ந்து போவதும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கும், ஒரு நிம்மதியையும் கொடுக்கும். அவன் எந்த இடத்துக்கு போகிறான்னு தெரியும். அதை விட்டு ஒரு ஒரு மனுஷனையும் அவன் வந்து கேவலமாக பேசி, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களை கேவலமாக பேசி இல்லை அவனை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசி இதிலேயே பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா நிம்மதி இல்லாத இடத்துக்கு போகிறதுன்றது கன்ஃபார்ம். நிம்மதி இல்லாத இடத்துக்கு நிச்சயமாக, அதாவது நிம்மதி இருக்கிற இடத்துக்கு நிச்சயமாக அங்கே போக போகிறது இல்லை. எது கன்ஃபார்ம்னா அந்த சந்தோஷமான பகுதிக்கும் அந்த வாழ்க்கைக்கும் அவங்க போக போவது இல்லை. அப்போ எங்கே போகிறாங்க? ஆபத்தான இடத்துக்கு போகிறாங்க. வேண்டாம், தயவு செய்து இதை விட்டுடலாம்.
இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் யார் என்ன பேசினாலும் கேளுங்க, ஒன்றுக்கு பத்து தடவை கேளுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க. உங்களுக்கு எதிர்த்து எத்தனை மனுஷங்க விமர்சனம் பண்ணாங்களோ, இன்றைக்கி எழுதலாமா, ரைட் பண்ணலாமா, ஒரு பேப்பர் எடுங்க. டக்குன்னு உங்களை யாராலும் எதிர்த்து விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க பேரை எழுதிக்கோங்க. ஒன்று, உங்கள் பேர் என்னமோ ஒரு பேர் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், கலையரசன் ஒரு பேரே இருக்கட்டும். கலையரசன் இவர் என்ன உங்களுக்கு எதிர்த்து விமர்சனம் செஞ்சார், உங்களை என்ன நல்லா திட்டினார், என்ன நல்லா கோவப்படுத்தினார், பாயிண்ட் ஒன், பாயிண்ட் டூ, பாயிண்ட் த்ரீ, பாயிண்ட் ஃபோர். அடுத்தது ஏதோ ஒரு கேர்ள் பேர் எடுத்துக்கோங்க, சுமதின்னு எடுத்துக்கோங்க. சுமதி, இப்போ இந்த சுமதி என்னென்னலாம் உங்களை எதிர்த்து பேசுனாங்க, என்னென்னலாம் உங்களை கேவலப்படுத்துகிறாங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, எழு, அஞ்சு எழுதுங்க. அடுத்தது இன்னொருத்தர் கதிரேசன் ஒரு பேரை போட்டுக்கோங்க, அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க. அவர் என்னென்ன விமர்சனம் வச்சார் உங்கள் மேலே. இப்போ இந்த மூணுத்தையும், இந்த மூணு பேர் சொன்னதையும் எது பொதுவான விஷயமா இருக்குதுன்னு பாருங்கள். எது பொதுவான விஷயம், அது ரொம்ப முக்கியம். அந்த பொதுவான விஷயத்தை நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. அப்போது இந்த மூணு இடத்துலையும் இருக்கக்கூடிய காமன், இந்த மூணு பேரும் என்ன பொதுவாக உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் அமைதியான முறையில், தெளிவு கிடைக்கக்கூடிய முறையில் அது இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், அமைதியான முறையில் இருக்கணும், அது தெளிவு கொடுக்கக்கூடிய வழியிலையும் அது இருக்கணும். எடுத்த உடனே நாம் இதுவரைக்கும் போட்ட சண்டையெல்லாம் விட்டுலாம், விட்டுடுங்க, அது வேண்டாம், அது விஷம். விஷத்தை யாராவது குடிப்பாங்களா? குடிச்சு என்ன ஆகும்? உயிர் இருக்காது. அப்போ எதிர்த்து வரக்கூடிய விமர்சனம் இது மாதிரி எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாமே எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. என்னென்னலாம் சொன்னாங்களோ, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்களோ, இதெல்லாம் எழுதுங்க. அது பொதுவான விஷயங்களை மூணு பேர் ஒரே விஷயத்த சொன்னாங்கன்னா அது உண்மை. அப்போ அதுக்கு நம்ம என்ன இனிமே முடிவு பண்ணலாம், அதை எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆடியோ கொடுங்க. ஆனால் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஆடியோ கொடுங்க, மூணு நிமிஷத்துக்கு மேலே தயவு செய்து கொடுக்க வேண்டாம். எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அஞ்சு நிமிஷம், ஆறு நிமிஷம், எட்டு நிமிஷம், பத்து நிமிஷம் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது தான் எனக்கு முக்கியம். நீங்கள் நலம் விசாரிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் மனசில் எல்லாருக்கும் அன்பு இருக்குது. அன்பே சாய் மேலேயும், சந்தோஷ் மேலேயும், இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்து மேலேயும் எதுவுமே நீங்கள் நலமே விசாரிக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வாங்க. இப்படி இதுதான் என் பிரச்சனை, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அவ்வளோதான். மூணு நிமிஷம்தான். ஏன்னா என்றைக்கே நம்ம ஷார்ட்டாக பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியும். ஊரில் இருக்கிற உலகத்தை அதை எதுவுமே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வாங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்ணுறேன். நிச்சயமாக நம்ம சரி பண்ணுவோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். நம்மளால் சரி பண்ண முடியாதா என்ன? எங்கள் சாயப்பா இருக்காருங்க, யார் வேணும் உங்களுக்கு? மனுஷனால் முடியாதது தெய்வத்தால் முடியும், அந்த தெய்வமே துணை இருக்குதுன்ற இந்த தெய்வத்தோட வாக்கு சத்தம் கண்டிப்பாக உங்கள் காதில் வந்துக்கிட்டே இருக்கும், எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிக்காமல் பேசாதீங்க, புரிஞ்சுக்கிட்டும் அமைதியாக இருக்காதீங்க. அப்போது எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்தை எழுதியாச்சு, பொதுவான விஷயத்தை எழுதியாச்சு, இதுதான் நம்ம மேலே குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கலைக்க வேண்டிய பொறுப்பு யாருது? நம்மது. அப்போ இதுதான் பிரச்சனை. இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றுலேருந்து ஆரம்பிங்க, எடுத்த உடனே பத்துக்கு போகாதீங்க, ஒன்றுலேருந்து ஆரம்பிங்க. இன்னும் சொல்லணுன்னா பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பிங்க. நான் ஒன்றுக்கு முன்னாடி பூஜ்ஜியம் தான், பூஜ்ஜியம், அப்புறம் ஒன்று, அப்புறம் ரெண்டு, அப்புறம் மூணு, இப்படி தான் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அதில் குழப்பமாக இருந்துச்சுன்னா தான் நான் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து கேளுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பம் எனக்கு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் முக்கியமானதுன்னு நினைக்கிற மாதிரி நீங்களும் முக்கியமானதுன்னு நினைக்க தான் மாட்டேன்றீங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு குடும்பம் இருக்குது தனிப்பட்ட முறையில், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்பே சாய் குடும்பம்னு ஒன்று இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் தானே?
அப்போது நீங்கள் சரியாக இருந்தால் அன்பேசாய் குடும்பமும் சரியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ ஏன் நீங்கள் சரியாக இருக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் நிச்சயமாக சரி பண்ணணும். சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இவை அத்தனையுமே. சரி பண்ண முடியாமன்றது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்க போகுதா இல்லை ஒரு மோசமான பகுதியை கொடுக்க போகுதான்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்தால் கண்டிப்பாக ஒரு மனுஷனால் வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு காரணத்தை சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் ஆடியோ கொடுத்துட்றேன். இல்லை, எதிர்த்து வர விமர்சனத்தை ஆரோக்கியமாக நினச்சா நிச்சயமாக ஒரு இடத்துல இருந்து நாம் நல்லபடியான இன்னொரு இடத்துக்கு போய் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஸோ நாளையில் இருந்து நாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி சரியான முறையில் நம்ம செய்வோம், எல்லாமே செய்வோம். இந்த ஆடியோவில் என்ன உங்கள் மனசில் பட்டுச்சு, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.